ஆலயங்கள் எடுத்தவர்கள் கண்டெடுத்த இந்த ராமர் செட்டுக்கு புதிதாக கோவில் கட்டி வைத்ததில் இன்னொரு பாட்டி சம்பந்தம் வருகிறது. இவள் ஒரு சுமங்கலி பாட்டி, கோபாலகிருஷ்ணய்யர் என்ற என்ஜினியரின் பத்னி. தில்லை விழாகத்தில் ராமமூர்த்திக்கு கோவில் கட்டுவதற்கென்று 60,000 ரூபாய் எடுத்து வைத்தவள், அல்லது பதியை எடுத்து வைக்க சொன்னவள் அவள்தான். 100 வருஷம் முந்தி 60,000 என்றால் அது இன்று எத்தனையோ லட்சம். எவ்வளவு தூரம் வாஸ்தவமோ இதை பற்றி இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது, அந்த அம்மாள் தர்மவதி தாராளமாக 60,000 தரணும் என்று புருஷரிடம் சொல்லிவிட்டு சுமங்கலியாக ராமசரணாரவிந்தத்தை அடைந்து விட்டாளாம். அப்புறம் பத்திரம் எழுதும்போது அவள் பர்த்தாவுக்கு அவ்வளவு மனஸ் வராமல் 6,000 கொடுத்தால் போதாதா என்று தோன்றியதாம். அப்படியே எழுத ஆரம்பித்தாராம். என்னால் எழுத்தாள் என்று 2 விதமாக தொகையை குறிப்பிட வேண்டுமல்லவா? முதலில் என்னால் 6,000 என்று எழுத போனவர் தம்மை அறியாமல் 3 சைஃபர்களுக்கு, அப்புறம் 4வதாக இன்னொரு சைஃபரும் போட்டுவிட்டாராம். உடனே கண்டு கொண்டார், 10 மடங்கு ஜாஸ்தியாக பாரியாள் விரும்பிய தொகையையே போட்டுவிட்டோம் என்று. ஆனாலும் மனசிலே என்னவோ ஒன்று தைத்து எழுதியதை அடித்து மாற்ற வேண்டாம். அவளுடைய பக்தியின் சூக்ஷ்ம சக்தியும் ராமச்சந்திர மூர்த்தியின் பிரபாவமும் தான் நம்மை இப்படி எழுத பண்ணியிருக்கிறது என்று தெளிவு ஏற்பட்டு 60,000 ரூபாயே கொடுத்து கோவிலை கட்டினாராம். இதற்கு சில வருஷங்களுக்கு பிறகு யாரோ குடியானவன் அம்பலவூரினி அருகில் வெட்டின போது தில்லை விழாகத்துக்கு அந்த பேர் ஏற்பட காரணமான நடராஜாவின் திவ்யமான பெரிய மூர்த்தி அம்பாளோடு கண்டெடுக்கப்பட்டது. விஷயம் குடும்பத்து நாட்டுக்கோட்டை புண்ணியவானுக்கு தெரிந்தது. உடனே அவர் நடராஜமூர்த்திக்கே உரியதான சபை என்கிற அமைப்பில் கோவில் கட்டினார். ராமர் செட், நடராஜா செட் ஆகிய 2 வகை விக்கிரகங்களும் ஒரே அமைப்பில் இருந்ததை கொண்டும், மற்ற தடயங்கள் ஊக அனுமானங்களிலிருந்தும், சிதம்பரத்தில் போலவே இங்கேயும் ஈஸ்வரன் நடராஜா, பெருமாள் ராமர் ஆகிய 2 சன்னதிகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியதால் அவ்வாறே ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டது. ஐயரின் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தில்லை விழாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றுவிட்டது. 2 மூர்த்திகளுக்குள் சிதம்பரத்தில் ஈஸ்வரன் நடராஜா முக்கியஸ்தராக இருப்பதற்கு ஈடு செய்கிறார் போல, இங்கே பெருமாள் ராமர் முக்கியம் பெற்று அடியார்களை ஏராளமாக ஆகர்ஷிக்கிறார்.